இங்கே எல்லாருமே சொன்னாங்க நிறைய வேர்ட் இது இருந்துட்டு நம்ம வீட்டில் பயன்படுத்தலை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு தெரியல இதெல்லாம் இருக்கா தமிழில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சின்ன வயசுலேருந்து அவங்க எனக்கு இதெல்லாம் சொல்லியே தரல அப்படின்னா இங்கிலீஷ் படி ஹிந்தி படி மார்க் வேணும் இங்கிலீஷில் ஃபெயில் ஹிந்தி நம்மளுக்கு தேவை நாளைக்கு நீ வெளியில் போய் படிக்கணும் ஹிந்தி படி இங்கிலீஷ் படின்னு சொல்லி சொல்லி தமிழே இல்லை ஒரு சின்ன இன்சிடெண்ட் தான் ஒரு காமெடி இன்சிடென்ட் தான் ஆனால் அது எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணான் லெட்டர் எழுதும் போது ஐ லவ் யூன்னு எழுதுனா ரொம்ப ஓல்டு ஸ்டைலில் இருக்கும் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு நாலஞ்சு கவிதை எழுதி கொடுறா அப்படின்னு சொன்னான் எழுதி கொடுத்துட்டோம் அந்த பொண்ணு பார்த்துட்டு கீழே போட்டுட்டு ஒரு திரும்பி சிரிச்சுட்டு போகுது என்னடான்னு எனக்கு ஒன்றும் புள்ள எடுத்து பார்த்தா நானுக்கு பதில நீனு எழுதி வச்சுட்டேன் நீ உன்னை காதலிக்கிறேன் நீ காதலி கூட என் மொழியில் சொல்ல முடியல ஏன்னா இப்படி உள்ள இருக்க ஆனா வெளியே தொண்ட வரைக்கும் இருக்க ஆனா வெளியே வர மாட்டேங்குது அவன் இங்கிலீஷ் மட்டுமே நல்லா படிக்கட்டும் அப்படின்ற அதே ஒரு மைண்ட் செட்டோடய நம்ம இருந்துட்டோங்க சார் தமிழ் வந்து கொஞ்சம் லேட்டா நம்ம பழக்கத்துல தானே இருக்கு நம்ம பேசுறோம் பேச்சு மொழியா தானே இருக்கு சார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து ட்ரைனிங் ஆயிரும் அப்படின்ற அந்த ஒரு இது இருந்துட்டு சொல்லலாம் சார் ஆனா முடிஞ்சு இவ்வளவு நாள் முடிஞ்சு அவமானங்கள் பட்டாச்சு தெரியாத இடத்துல தலை குனிஞ்சாச்சு ஸோ என்னென்ன அவமானங்களை சந்தித்து சில இடத்துல இருந்துட்டு நம்ம ஒரு போர்டில் எழுதியிருப்பாங்க இப்போ இங்கே போறது கூட டக்கு டக்குன்னு படிக்க முடியல படிங்க படிங்க என் என்னை தமிழ் பிள்ளைங்களா ஆக வள ஆ ஏன் சரியான தமிழ் பிள்ளைகளாக வளர்க்கவில்லை வளர்க்கவில்லை இல்லை வளர்க்கவில்லை வளர்க்கவில்லை அது இருந்துட்டு கரெக்டாக மாட்டேங்குது தமிழ் சில இடத்துல இருந்துட்டு எப்படி சொல்றது ஒரு மாதிரி இருக்கு இப்போ இந்த ஸ்க்ரால் பண்ற ஓடுறத யாராலும் டக்குன்னு ரொம்ப எளிதாக படிக்க முடியலை எனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு இந்த மாதிரி என்னால் எழுத முடியும் என்னால் இதை விட நல்லா எழுத முடியும் ஆனால் என்னால் எழுத முடியல இப்போ நீங்கள் தமிழ் கிரவுண்டில் இந்த தமிழ் நிலப்பரப்புலையோ அல்லது தமிழ் சூழல்லையோ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா இன்னைக்கு தமிழ் கொஞ்சம் நல்லா தெரியணுங்கிற நிலை இருக்கு அப்போ எனக்கு அது சிரமமாக இருக்குங்கிறாரு சார் இவர் ஃபுல்லாகவே ஆங்கிலத்திலேயே போயிடுவார் அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சோங்க சார் ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட்டுங் சார் இதெல்லாம் நீங்கள் எந்த சூழ்நிலை வேணாலும் வரட்டும் அடிப்படையை கைவிடுவதில் வருகிற பிரச்சனையினுடைய குறியீடுகள் விக்டிம்ஸ் தான் இவங்க அதான் பிரச்சனை உங்கள் த இப்போ நீங்கள் பள்ளிக்கூடத்தில் அவர் ஆங்கிலம் படிக்கிறார் ஓகே ஆனால் வீடுகளை நல்ல தமிழ் வீடுகளாகவே வச்சிருந்துருக்கலாமே அதையே மாற்றினிங்கிறதுனால தான் அவர் கேட்குறாரு